Thank <laughs> you. ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக்ஸ் இப்போ நீங்கள் பொருளும் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வேண்டிய குயிக்கும் ஷர்ட்டும் ஸ்வீட்டும் எடி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு வந்து பார்த்தா உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷினையும் ஓப்பன் பண்ணிட்டேன் நான் கொடுத்த புரிஷை நீங்கள் இன்பர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் நம்ம எடி பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கேஸ் ஸோ தான் பட்டன் இருக்குது மறக்காமல் பண்ணிக்கோங்க ஓகே ஜஸ்ட் நம்ம இதில் எடி பண்ணுறது முடி ஃபஸ்ட்டு நம்ம எடி பண்ண பிக்கு வந்து பணம் எடி பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ அதுக்கு அப்புறம் நீங்கள் பேக் போக்கிங்க ஸோ வீடியோ எடிட் பண்ணுற எல்லாருக்குமே கண்டிப்பாக நீங்கள் ரெமினி ஆப்பை யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ஒன்றால் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் ரெமினி ஆப்பில் போட்டு உங்களோடய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியாதளவுக்கு நான் வேறு வீடியோலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுனா ஜஸ்ட் அந்த வீடியோ லிங்க் நான் ஃபீல்டில் கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து பண்ண நம்ம எட்மிஷன் எப்போயும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்ப்ரூட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதில் நம்ம வந்து பண்ணா ஜஸ்ட் நம்ம பிக்கை மட்டும் தான் ஆட் பண்ண போறோங்க ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபான் வந்து பார்த்தா டிஃபால்ட்டாக அட்மோஸ்டியாக இருக்கும் ஸோ நீங்கள் எதுவும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது ஜஸ்ட் நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டு அந்த பிக்குடைய மூவ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க ஓகே அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் பிக் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே புசம் கொட்டும் மீடியோ கொட்டும் நம்ம எடி பண்ணி அந்த பிக்கை வந்து பண்ண ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இதை நீங்கள் ஆட் பண்ணிட்டு லாங் ப்ரொசஸ் பண்ணி அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணி கொண்டாங்க ஸோ கொஞ்சம் ரிலேக்ஸ் நிறையா தான் இருக்கும் ஸோ பொறுமையாக பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சாங் மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டேன் நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண பிக் வந்து பார்த்தீங்கன்னா சாங் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெயின் பண்ணி விட்டுக்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலப்பிட்டு மேலே திருபட்டன் இருக்கா அது நீங்கள் செலப்பிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் பாருங்கள் அது நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கோங்க இப்போ கீழே எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் கெல் போயிட்டு ஆடெஃப்ட்டில் போயிட்டு டிசிஷன் வேபர் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் கீழே மூவ் பண்ணால் டெய்ல்ஸ் ஒன்றும் ஃபீட் இருப்பாருங்க காரணம் இல்லை அதை நீங்கள் செல்ல போய்ட்டு சேண்டல் செட்டிங் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கீழே வந்து மிரர் ஆஃப்ல இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துங்க ஜஸ்ட் இப்போ இது ஆட் ஆகிடுச்சாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா என்னுடைய பிக் வந்து பண்ணால் கரெக்டாக அந்த லிஸ்த் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணா த்ரீ டி ஆப்ஷன் ஆன் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் எந்த ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இதில் கேப்ரம் ஆப்ஷன் வந்து பண்ணால் ஆஃப்ல இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கனாக்க ஜஸ்ட் அந்த த்ரீ டி லுக் ஆட் ஆயிடும் ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை நான் வந்து பண்ணாக்க செல போய்ட்டு கீழே மோன்சல் போயிட்டு இத்தர ஆப்ஷில் ஸோ என்னுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பின்னாக்க மூவ் பண்ணி கரெக்டாக டிசைன் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ண வச்சுட்டு பின்னாடி ஸோ உங்களுடைய பிக்குக்கு கரெக்டாக வந்து பண்ணேன் அந்த எட்லிக்ஸு கரெக்டாக இருக்காண்டதே நீங்கள் பின்னாக்க செக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த எட்லிக்ஸ் வந்து பண்ணேன் நீங்கள் சேஞ்ச் பண்ணு நினைக்கிறனாக்க ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளி போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலப்பேட்டு இந்த சைடில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருப்பாருங்க அது நீங்கள் போய்ட்டு இந்த மாதிரி நீங்கள் போனாக்க மூவ் பண்ணி கரெக்டாக உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே அப் ஜஸ்ட் இதுவும் வந்து பார்த்திங்கனா அப்படி தான் இருக்குது ஸோ நல்லா வந்து பண்ண லைட்டாக இதை கிழக்கு மூவ் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணால் கரெக்டை உங்களுக்கு பிக்கு தகுந்த மாதிரி இந்த லிக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து பண்ணாக்க கட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே ஓகே ஜஸ்ட் இது ஆட் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கனாக்க ஸோ உங்களுக்கு நான் பிரிவில் நீங்கள் எந்த பிக்கு தான் பார்த்துருப்பீங்க ஸோ நான் வேறு பிக் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கட்டட்டா ஸோ அதுக்கு வந்து பண்ண ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஜஸ்ட் இந்த கேமரா ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இது வேறு ஸோ இப்போ வந்து பணக்கில் புதுசாக கூட்டு மீட்டை கொடுத்து ஸோ இதில் வந்து பார்த்தா நான் நிறையா இமேஜ் வந்து பண்ண கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணுணா நீங்கள் பண்ணாக்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்க நீங்கள் எடி பண்ணுற பிக்கு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணாக்க நீங்கள் பிஎன்ஜி இமேஜாக நீங்கள் வந்து பண்ண கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஸோ பிஎன்ஜி இமேஜ் கன்வெர்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ஒன் நீங்கள் க்ரோமில் போயிட்டு பேக் கவுண்ட் மூணு கொடுத்தீங்கனாக்க ரிமூவ் பிஎஞ்சுன்னு ஒரு வெப்சைட் வரும் ஸோ அதில் ஈஸியாக வந்து பண்ண நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி தெரியலைனாலும் பரவாயில்ல அது வேறு வீடியோவில் நான் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீன் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் அப்டியில் கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து வந்து ஒரு பேக்ரவுண்டு இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு வேறு இமேஜ் ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்டு இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இது வந்து பண்ண லாங் ப்ரோஸ் பண்ணி கீழே நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன் சீக்கிரம் ஓகே ஸோ மென் ஆட் பண்ண பிக்கு மேலே ஆட் பண்ணிட்டேன் ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க சாங் என்ன வரைக்கும் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணி நிற்கலாம் நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செலப்பேட்டி எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃப்ட்டு நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிட்டேன் ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண இதில் வந்து பண்ணோம் அப்படி நம்ம பேஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டேன் மேலே திரிபட்டன் இருக்க அது நீங்கள் செல போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரேஜாக கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ அதுதான் இப்போ நாம் ஒரு பீஞ்ச் இமேஜ் ஆட் பண்ணிடலாம் அப்படி நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புஷுங்க விட்டு மீட்டை விட்டு ஸோ எந்த இமேஜ் ஆட் பண்ணலாம் ஸோ இந்த இமேஜ் நான் உனாக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இதுவும் மேலே த்ரீ பர்னே கிளிக் போய்ட்டு ஃபுல் கம்பர்ஸை கொடுத்துக்கோங்க ஓகே ஜஸ்ட் இதையும் வந்து பண்ண நீங்கள் லாம் ப்ரோஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க ஸோ என்ன ஆட் பண்ண அந்த பேக்ரவுண்டு இமேஜுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் இந்த பிக்கும் சாங் எண்டு வரைக்கும் நீங்கள் பிளாக்க எக்ஸ்டன் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தாக்கா நம்ம அந்த த்ரீ டி ஆப்ஷன் ஆன் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி போயிட்டு கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இது ஆட் ஆயிடுச்சா ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு மூவ் பண்ணி கொண்டாங்க ஸோ உங்களுடைய பிக்குடி சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி அன்னைக்கு ஜஸ்ட் அந்த பேஞ்சு மீச்சை நீங்கள் கீழ் போய்ட்டு கீழே மோன்சல் போய்ட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தோமை இந்த மாதிரி உங்கள் பண்ணாக்க பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பார்த்தேன் ஒரு இந்த அளவுக்கு வச்சிக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டுங்க ஜெஸ்ட்டு நம்ம ரிலீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் ஜஸ்ட் அண்ட் டெஸ்ட் டெஸ்ட்டு எங்கள் கிளி போய்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு சேலுக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளீ போய்ட்டு ஸோ கரெக்ட் இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் இதாக இருக்குது அதனால் நான் வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நிறையா அந்த பிக்கில் கேப் வருதுனாக்க ஜஸ்ட்டு மேலே கேமரா ஆஃபன் இருப்பாருங்க அது நீங்கள் செல்ல போய்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கு அது நீங்கள் செல்ல போயிட்டேன் ஸோ ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் மார்க் போயிட்டேன் ஜஸ்ட்டு இது வந்து பண்ணால் லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணேன் இதை வந்து பார்த்தா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மாதிரி நீங்கள் பண்ணாக்க உங்களுடைய பிகுத்தமாக நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் இதுவும் யூஸ் பண்ணி ஓகே ஸோ நீங்கள் வந்து பண்ணால் ஃபுல்லாக எடிட் பண்ணிட்ட பின்னாடி ஜஸ்ட்டு இந்த கேமரா பொசிஷன் மட்டும் ஆள் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு டேட்டா நீங்கள் வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்